ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தங்க தமிழ் தளபதி என்ற ஷோ. பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து லைட்ஸ் ஆன் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இந்த சேனலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. விஜய் அட்லி கூட்டணியில் தெரி மெர்சல் வெற்றிக்கு பிறகு மூன்றாவது முறையாக பிகில் படத்திற்காக நெஞ்சிருக்காங்க. பிரம்மாண்ட பொருட்செலவில் ஏஜஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறாங்க. இந்த படத்தில் பாலிவுட்டின் கிங்காங் என்று அழைக்கப்படும் ஷாருக் கான் முதல் முறையாக விஜயுடன் இணைந்து இந்த படத்துல நடிக்கிறாரு. அதுவும் சிறப்பு தோற்றம் என்றே கூறப்படுது. நடிகர்கள் கதிர், ஆனந்த் ராஜ், டேனியல் பாலாஜி, யோகி பாபு, விவேக் ஆகியோர் நடிச்சிட்டு இருக்காங்க. ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்கும் இந்த படத்தில் விஜயின் பேவரட் பாடலாசிரியர் விவேக்கும் இடம் பெற்றிருக்கார். மேலும் பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷெராப் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமாக இருக்காரு. இந்த வருட தீபாவளிக்கு படம் திரைக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை விஜயின் பிறந்த நாளான June 22 வெளியிட்டு இருக்காங்க. இந்த படத்தின் சேட்டலைட் உரிமையை சன் டிவி கைப்பற்றிருக்காங்க. இந்த படம் குறித்த அப்டேட்களுக்காக காத்திருக்கும் ரசிகர்கள் அட்லி மற்றும் படத்தின் கிரியேட்டிவ் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி ஆகியோர் அடுத்தடுத்த ஸ்பெஷல்களை வெளியிட்டு இருக்காங்க. இதையடுத்து நடிகர் ஷாருக் கான் கௌரவ தோற்றத்தில் பிகில் படத்தில் நடிப்பதாக பேச தொடங்கியிருக்காங்க. அன்றாடம் படம் குறித்து வரும் தகவல்கள் ரசிகர்களை எதிர்பார்ப்பில் அழைத்திருக்கு. பட ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்துல வெளியாக இருந்தது. தற்போதைக்கு அதுவே ரசிகர்களுக்கு சம குஷியில இருக்காங்க. இந்த படத்தில் முதலில் பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பின் வதந்தி என்று கூறியிருந்தாங்க. தற்போது என்னன்னா இந்த படத்தில் இடம்பெறும் ஒரு பாடலுக்கு ஷாருக் கான் விஜயுடன் இணைந்து நடனம் ஆட இருப்பதாக கூறிட்டு இருக்காங்க. அப்படி மட்டும் நடந்தால் ரசிகர்களுக்கு சம ட்ரீட் தான். ஷாருக் கான் நடிப்பில் கடைசியாக வெளியான படம் தோல்வியை தழுவியிருந்தது. அதனால் தொடர்ந்து படங்களில் நடிப்பதை நிறுத்தியிருக்காரு. தற்போது அவர் படங்கள் பார்ப்பது, கதைகள் கேட்பது போன்றவற்றில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வருவதாக சமீபத்திய விருது விழாக்களில் தெரிவிச்சிருக்காரு. இவர் தனது நண்பர்களுக்காக பல படங்களில் கௌரவ தோற்றங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. இவர் இதுவரை 32 படங்களுக்கு கௌரவ தோற்றத்தில் நடிச்சிருக்காரு. தற்போது பிகில் படத்தில் அவர் நடிப்பதாக பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு. அதனை உறுதி செய்யும் விதமாக கோலிவுட்டை சேர்ந்தவர்கள் சில தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. அதில் பிகில் படத்தில் தளபதி விஜயுடன் ஷாருக் கான் மாசான நடனம் ஆடுகிறார் என்ற தகவல் தான் அது. இந்த தகவல் தளபதி ரசிகர்களை மிகவும் கொண்டாட்டத்தில் ஆழ்த்திருக்கு. ஏற்கனவே ஒரு பிரபல விருது விழாவில் தளபதி விஜயும் ஷாருக் கானும் சேர்ந்து நடனம் ஆடியிருப்பாங்க. அந்த வீடியோ தற்போது வரை தளபதி ரசிகர்களிடம் மிகவும் வரவேற்பு பெற்றிருக்கு. இதனைத் தொடர்ந்து தளபதி விஜய் ஷாருக் கானுடன் சேர்ந்து நடனம் ஆடுகிறார் என்பது அனைவரையும் கொண்டாட வச்சிருக்கு. தளபதி விஜய் நடனத்தில் கிங் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. இவர் ஏற்கனவே பாலிவுட் படத்தில் பிரபுதேவாவின் ஆசைக்காக சிறிய கௌரவ தோற்றத்தில் நடனம் ஆடியிருப்பார். அதுவும் பாலிவுட்டில் பிரபலமான அக்ஷய் குமாருடன் நடனம் ஆடியிருந்தார். அதுபோல தற்போது பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் தளபதி விஜயின் படத்தில் நடனம் ஆட இருக்காரு. இவர்கள் இருவரும் நடனம் ஆடுவது அறிமுக பாடலாக இருக்கும் என சில தகவல்கள் வெளிவந்திருக்கு. தளபதி ரசிகர்கள் இந்த செய்தியை அறிந்து மிகவும் கொண்டாட்டத்தில் ஆழ்ந்திருக்காங்க. பிகில் படத்தின் அடுத்த அப்டேட் ஆக படத்தின் முதல் சிங்கிள் ட்ராக் வெளியாகும் என தெரியுது. அதனால் தளபதி ரசிகர்கள் மிகவும் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. தளபதி விஜய் இந்த படத்தில் அறிமுக பாடலை பாடியிருக்கிறார் என்பதும் கூடுதல் சிறப்பு. இந்த பாடலுக்கு தளபதி விஜயும் ஷாருக் கானும் ஆடும் காட்சியும் மிகுந்த வரவேற்பு பெறும் என தெரியுது. இந்த படத்தில் பல ஸ்பெஷலான விஷயங்களை அட்லி ரசிகர்களுக்காக சேர்த்துட்டு இருக்காரு. ஏற்கனவே படக்குழு எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் என்று அனைத்து அப்டேட்களிலும் பதிவிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அனைவருக்கும் சந்தோஷம் கொடுக்கும் வகையில் முதல் சிங்கிள் ஷாக் வெளியாகும் என தெரியுது. தளபதி விஜய் ஏற்கனவே அழகிய தமிழ் மகன், கத்தி ஆகிய படங்களில் இரட்டை வேடங்களிலும், மெர்சல் படத்தில் 3 வேடங்களிலும் நடித்துள்ளார். இதில் கத்தியும் மெர்சலும் நல்ல வரவேற்பையே பதிவு செஞ்சிருந்தது.